ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஹரியப் ஹரியப், இன்னும் பாருங்கள் 1 hour தான் இருக்குது. அதுக்குள்ளே எக்ஸாம் எழுதி முடிக்கணும் எல்லாரும் சொல்லிவிட்டேன். தமிழ் எக்ஸாம் தானே, அதுக்கே இவ்வளோ லேட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. சீக்கிரமாக எழுதுங்க பசங்களா. இங்கே பாரு, உங்கள் தமிழ் மிஸ் வேறு சொல்ல சொன்னாங்க, திருக்குறளை மனப்பாடம் செய்யலே, கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் நீட்டாக எழுதியிருக்கணும், கையெழுத்து ஒன்றும் முத்து முத்தாக இருக்கணும்னு சொல்லிவிட்டுருக்காங்க. அதனால் கரெக்டாக பார்த்து எழுதுங்க. ஐயோ, இந்த பாபு ஆண்டி பண்ணிட்டு இருக்கிற அட்ராசிட்டில நம்ம எக்ஸாம் எழுதுறே மறந்துட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோமே. சீக்கிரமா எக்ஸாம் எழுதலாம். முதல்ல வந்து பேடில் வந்து பேப்பர் எடுத்து வச்சிட வேண்டியதான். ஃபர்ஸ்ட்டு நம்ம பேர் எழுதிக்கலாம், அபி 8A. ஐயோ, மார்ஜின்லாம் போட மறந்துட்டேன்னா மேம் வேறு 1 hour தான் இருக்குன்னு சொன்னாங்க. பாபு ஆண்டி எக்ஸாம் எழுதிட்டு மிஸ்கிட்ட கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்ததுலேயே நேரம் போயிடுச்சு. சரி சரி, சீக்கிரமா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் எழுதிட வேண்டியதான். இது எனக்கு ஏற்கனவே தெரியும். செகண்ட் கொஸ்டினுக்கு ஒரு திருக்குறள் தான் வரும், அதையும் எழுதிட வேண்டியதான். ஐயோ, அவசரத்துக்கு இந்த பெண்ணு வேறு எழுத மாட்டேங்குதே, என்ன பண்றது? சரி, சீக்கிரமா கிளிக்கி விட்ற வேண்டியதா, ஏதாச்சும் எழுதி விடுவான். ஓ மை காட், அபி நீ எவ்வளவு ஸ்பீடா எக்ஸாம் எழுதிட்டு இருக்க? ஏய் பேசாத பிங்கி, மிஸ் பார்த்தாங்கன்னா வசமா மாட்டிக்குவான். குவார்டைல் எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது தெரியுமா? மிட்டம் எக்ஸாமும் கிடையாது, கிளாஸ் டெஸ்ட்டும் கிடையாது. குவார்டைல் எக்ஸாம்லாம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறத பார்த்தாங்க அவ்வளோதான். ஹெச்எம் மிஸ் உடனே டிசி கிழிச்சு கொடுத்துருவாங்களே. அதனால கொஞ்சம் சத்தம் போடாமல் இரு, எனக்கே டைம் பார்த்தல, நான் சீக்கிரமா எழுதி முடிக்கணும். தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் எழுதிட்டப்பா, ஃபோர்த் கொஸ்டினும் சீக்கிரமா ஆன்சர் எழுதி முடிச்சிட வேண்டியதான். மேம், எக்ஸ்ட்ரா பேப்பர் வேணுங்க மேம். இதோ வந்து தரேன் அபி. ஓ மை காட், இந்த அபி எவ்வளோ சீக்கிரமாக எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிட்டுருக்குறான். நம்ம மட்டும் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்குறோம். நீ சீக்கிரமாக எழுத பிங்கி, ஒரே நொய் நொயின்னு பேசிட்டே இருக்காத. எஸ் அபி, நானும் சீக்கிரமாக எக்ஸாம்லாம் எழுதி முடிக்கிறேன். இந்த டைம் கண்டிப்பாக நான் தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேன். ஐயோ, தமிழ் எக்ஸாம் என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்குது? நான் ரெண்டு திருக்குறள் தான் படிச்சுட்டு வந்தேன், படிச்சுட்டு வந்து 2 திருக்குறள் வரலையே, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே. என்னடா இது, உனையை நம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். இந்நேரம் நீ மச்சான் தர்சனா மட்டும் இருந்திருந்தான், எவ்வளவு கொஸ்டினுக்கு ஆன்சர் காமிச்சிருப்பா தெரியுமா? நீ என்னடா எதுவுமே எழுத மாட்டேங்கிற? சீக்கிரமா எதுனா எழுதுடா, உன்னை பார்த்துதான் நானும் எழுதணும். எனக்கே எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது, படிச்சதெல்லாம் அப்படியே மறந்து போன மாதிரி இருக்கு. எல்லாம் தொண்டைக்கு நிக்குது, வாய்க்கு வர மாட்டேங்குது, கையுக்கு வர மாட்டேங்குது. கொஸ்டின் பேப்பர் என்ன இவ்வளோ டஃப்பாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே புரியலையே. இப்படி நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம், கண்டிப்பாக குவார்டல் எக்ஸாம்லாம் நம்ம ஃபெயிலாக போயிடுவோமே. ஃபெயிலாக போனால் நமக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடும். ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமே, என்ன பண்ணுறது? பேசாமல் பார்பி அம்மா கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். பார்பி அம்மா, பார்பி அம்மா, கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா ப்ளீஸ் பார்பி அம்மா? தோ அங்கே ஒரு வயலட் கலர் பேக்கில் தர்ஷன் நேம் போட்டு ஒரு புக் இருக்கும், அது மட்டும் எடுத்து கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? டேய் தர்ஷன், எதுக்கு என்ன பார்பி அம்மான்னு சொல்கிறேன்? சரி சரி பார்பி பாப்பா, என் புக்கு மட்டும் எடுத்துக்கூட. எந்த பேக்ல வச்சிருக்கிற? எதுக்கு நீ புக்கெல்லாம் கேட்குற? அதெல்லாம் எடுத்து தந்த மிஸ் நீ திட்ட மாட்டாங்களா? அதெல்லாம் திட்ட மாட்டாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், என் புக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கூட, பேக் உன் பக்கத்துல தானே இருக்கு. சரி, இது நானும் எடுத்து தரேன். நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க, அதனால தான் உனக்கு நான் இந்த ஹெல்ப் பண்ணுறேன் சரியா? அதுக்காக நான் எக்ஸாம்க்கு உனக்கு ABCD காட்டுவேன் நீ நினைக்க கூடாது, அதெல்லாம் நான் காட்டவே மாட்டேன். அட நீ வேறமா, என் பேக்ல புக்கை மட்டும் எடுத்து கொடுத்தேன்னா போதும். இந்த பேக் இந்த பிங்கி பிள்ளை பேக், இதுல இருக்காது, இதுதான் தர்ஷன் பேக், எனக்கு தெரியும். இதுலதான் இந்த பேக்ல தான் இந்த புக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். தர்ஷன் சொன்ன புக்கு எது? என்ன நிறைய புக்கு இருக்குது. டேய் தர்ஷன், இதுல எந்த புக்கு எடுத்து தரணும்? அதுல என் பேர் போட்டிருக்கும் பாரு. இந்த புக்கு தான் பாரு. அதே புக்கு தான், அதே புக்கு தான். அப்படி கொடுத்துரு, என் கிட்ட கொடுத்துரு. இந்தா நீ ஏன் வச்சுக்கோ, இதை வச்சு நீ என்ன பண்ண போற? இது என்ன புக்கு இவ்வளோ பெருசா இருக்குது? என்னோட ஆனாவன புக்கெல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கும் தெரியுமா? இங்க பாரு, உன் புக்கு எல்லாம் இவ்வளோ பெருசா இருக்கு, கையில தூக்கவே முடியல. இந்தா நீ கேட்ட புக்கு எடுத்துட்டேன், நீ ஏன் வச்சுக்க? ஐயோ பார்பி அம்மா, பார்பி அம்மா தான், ரொம்ப தேங்க்ஸ் பார்பி அம்மா. புக்கை விரிச்சு வச்சாச்சு, புக்கை பார்த்து அப்படியே சர சர சரச்சனு எழுதிட வேண்டியதான். டைம் வேற, மேம் அப்பயே 1 hour இருக்குன்னாங்க, இப்போ எப்படி 1.5 hour இதிலே ஓடி இருக்கும். இன்னும் 1.5 hour இருக்கிற கொஸ்டின் ஆன்சர்லாம் பார்த்து எழுதிட வேண்டியதான். அப்பாடா, எப்படியாவது நம்ம குவார்டர்லி எக்ஸாமில் பாஸ் பண்ணிடணும்ப்பா. முதல்ல நம்ம பேரும் கிளாஸும் செக்ஷனும் எழுதிட வேண்டியதான். தர்ஷன் 8A, இன்னும் 7th ஞாபகத்திலே உட்காந்துட்டுருக்குறோம். நம்ம வேற 8A போயிட்டோம், சீக்கிரமாக எழுதிடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் இந்த பேஜில் இருக்குது, பார்த்து எடுத்து வச்சிருக்கேனே, அப்படியே பார்த்து கடக்கட கடக்கணும்னு எழுதிட வேண்டியதான். அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின்லாம் எங்கெங்கே இருக்குன்னு தெரியும். ஐயோ என்ன, இந்த பேனா எழுதவே மாட்டேங்குது, ஒரு பேனாவும் சரியில்லைப்பா. சீக்கிரமாக எழுதி முடிச்சிட வேண்டியதான். யாராவது நம்மளை பார்த்துட போகிறாங்களா? அவ்வளோதான், நம்ம புக்கு வச்சு எழுதுறது மட்டும் யாராவது பார்த்தாங்க மாட்டிக்கிட்டோன்னா அசிங்கமாக போயிடும். யாருக்கும் தெரியாமல் சீக்கிரமாக பார்த்து எழுதிட்டு புக்கு அப்படியே பார்வியம்மா கையில் கொடுத்து பேக்கில் வைக்க சொல்லிட வேண்டியதான். தேர்ட் கொஸ்டின் வந்தாச்சுப்பா, சீக்கிரமாக ஃபோர்த் கொஸ்டின் எல்லாம் எழுதிட வேண்டியதான். ஸ்டூடெண்ட்ஸ், யாருக்கு எக்ஸ்ட்ரா பேப்பர் வேணும்னா வாங்கிக்கோங்க சரியா? எஸ் மேம். சரி ஓகே, பசங்களுக்கு இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா பேப்பர்லாம் கொடுக்கணும். இன்னும் ஒரு 15 minutes தான் இருக்குது, அதுக்குள்ளே பசங்க எல்லாத்தையும் ரோப் கட்ட சொல்லிடலாம். பசங்களா, ரோப் இருக்கிறத வச்சு கட்டிடுங்க, சீக்கிரமாக எக்ஸாம் முடிங்க பசங்களா. என்ன அப்படி எக்ஸாம் எழுதிட்டியா என்ன? எஸ் மேம், நான் ஏற்கனவே ஃபினிஷ் பண்ணிட்டேன் மேம்.
வெரி குட். என்ன ஜனனி பேப்பர் எல்லாம் எம்டியா இருக்குது, இன்னும் அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. மிஸ் மிஸ்டர் எழுதிட்டே மிஸ் எழுதி முடிச்சிடும் மிஸ். என்ன பார்பி எக்ஸாம் சூப்பரா எழுதிட்டீங்களா? கரெக்ஷன் பண்ணிட்டீங்க, கரெக்ஷன் பண்ணி வாங்கிட்டீங்க. இன்னது ஏய் தர்ஷன், வாட் இஸ் திஸ், நீ என்ன பண்ணிட்டு இருக்க தர்ஷன்? ஓ மை காட் தர்ஷன், நீ என்ன புக்க வச்சு பிட் அடிச்சிட்டு இருக்கியா, காப்பி அடிச்சிட்டு இருக்கியா தர்ஷன்? உன்கிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்ல. மேம் மேம் வந்து மேம். தர்ஷன் இது என்ன இந்த ஸ்டூபிட் மாதிரி பண்ணிட்டு இருக்கற? நீ எவ்வளவு பெரிய நல்ல பையன், நீ வந்து நீ கிளாஸ்ல இருந்து வேற இந்த மாதிரி நீ பண்ணலாமா? மேம் மேம் சாரி மேம், சாரி மேம், ப்ளீஸ் மேம், சாரி மேம், தெரியாம பண்ணிட்டு மேம் மேம் ப்ளீஸ் மேம். நான் தான் தர்ஷனுக்கு புக் எடுத்து கொடுத்தேன், ஏன் தர்ஷனை திட்டுறீங்க? என்னது நீங்க தான் எடுத்து கொடுத்தீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? என்ன தர்ஷன் உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, ஞாபகம் வரணும்னு சொல்லி கிளாஸ் ரூமுக்கு கூட்டிட்டு வந்துட்டு உங்க அம்மா வச்சு நீ பிட் அடிச்சிட்டு இருக்கியா? ஓ இதுக்கு தான் பிளான் பண்ணி இருக்கீங்களா ரெண்டு பேரும்? இங்க என்ன நடக்குது? இதெல்லாம் என்னால அலோவ் பண்ணவே முடியாது. இதை நான் கண்டிப்பா ஹெச்எம்எஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? தர்ஷன் புக் வச்சு நீ பாத்து எழுதிட்டு இருப்ப, மற்ற பசங்களா நான் முட்டாளா? அவங்களாம் படிச்சு கஷ்டப்பட்டு எழுதிட்டு இருக்காங்க, நீ என்ன பாத்து எழுதிட்டு இருக்க? இரு இரு ஹெச்எம்எஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி முதல்ல உங்க டிசி கிளிக்க சொல்றேன். இதெல்லாம் ரொம்ப தப்பு, இதெல்லாம் என்னால அலோவ் பண்ணவே முடியாது. உடனே ஹெச்எம்எஸ் க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள வர சொல்ல வேண்டியதுதான். மேம் 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 ப்ளீஸ் மேம், சாரி மேம், சாரி மேம். சாரியாவது பூரியாவது அதெல்லாம் வாங்கிட்டே வச்சுக்க. இனிமே நீ பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே செய்யாது. ஏய் எதுக்குடா அந்த மேம் நீ திட்டுறாங்க? ஏமா கொஞ்ச நேரம் பேசாம வாய் வச்சிட்டு இருமா? ஐயோ மிஸ் கிட்ட வேற மாட்டிக்கிட்டேனே. மிஸ் சாரிங் மிஸ், மிஸ் சாரிங் மிஸ், தெரியாம பண்ணிட்டேன் மிஸ். இங்க பாரு தர்ஷன், இது தெரியாம பண்ற காரியம் கிடையவே கிடையாது. ஹெச்எம்எஸ் க்கு இன்ஃபார்ம் பண்ணி நான் அவங்கள வர சொல்றேன். ஐயோ தர்ஷனா, நீங்க என்ன தர்ஷனா பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு தர்ஷனா புக் வச்சு பாத்து எழுதிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட இதை நான் எதிர்பார்க்கவே இல்ல. மேம் வேற பாத்துட்டு போயிட்டாங்க, கண்டிப்பா ஹெச்எம்எஸ் கிட்ட வேற இன்ஃபார்ம் பண்ணிருவாங்க. கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு டிசி கிடைக்க போறது உறுதிதான். ஏ தர்ஷினி நீ வேற பயங்கர தர்ஷினி, நான் வந்து எக்ஸாமுக்கு படிக்கவே இல்லையா, ஃபெயில் ஆயிடணும் பயத்துலதான் புக் வச்சு பாத்து எழுதினேன். டேய் தர்ஷன் ஏன்டா இப்படிலாம் பண்ண? நீ ரொம்ப நல்ல பையன் தான், உன்கிட்ட இருந்து எவ்வளவு நல்ல விஷயம்லாம் நாங்க கத்துட்டு இருந்திருக்கோம். இதுக்குடா இப்படி புக் எல்லாம் வச்சு பாத்து எழுதுற? நான் தான் படிக்கவே இல்லை, அதுக்காக நான் என்ன புக் வச்சு பாத்து எழுதினேன்? எல்லாத்துக்கும் காரணம் பார்பி ஆண்டி தான். நீ என்ன என்னவே சொல்லிட்டு இருக்க? எப்ப பாரு இந்த பிள்ளை என்னையுமே சொல்லிட்டே இருக்குது. இந்த பையன் தான் புக் எடுத்து கேட்டான், எடுத்து கேட்டதுனால தான் நான் எடுத்து கொடுத்தேன்.